அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மகிமையுடன் மென்னகம் சென்ற உயிர்த்த ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் பிறப்பு, பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்பு ஆகிய மீட்பின் மறைபொருள் இன்று நிறைவடைகிறது. திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 4:8 இறைவாக்கில் அவர் உயரே ஏறி சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று கூறுகிறார். உயரே ஏறி சென்றார் என்றால் மண்ணுலகில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் அவர் இறங்கி வந்திருக்கிறார். எனவே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றார் என பவுலடிகளார் உரைக்கிறார். உயரே ஏறி சென்றவர் பாவத்தால் சிறைப்பட்ட எல்லா கைதிகளையும் விடுதலை செய்து விண்ணுலகிற்கு இழுத்துச் சென்றிருக்கிறார். மனிதன் பாவத்தின் சிறையில் தள்ளப்பட்டவன். அவன் கிறிஸ்துவால், கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு அவனுடைய கை விலங்குகளெல்லாம் உடைக்கப்பட்டு விண்ணுலகிற்கு அவன் இழுத்து செல்லப்படுகிறார். எனவே நாம் அனைவரும் கிறிஸ்துவைப் போல விண்ணகத்திற்கு ஏறி செல்ல கிறிஸ்துவால் தகுதி பெறுகிறோம். விண்ணுலகத்திற்கு ஏறி சென்றவர் உலகம் முடியும் வரை உங்களோடு இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அவரின் வார்த்தையாலும் திவ்ய நற்கருணையினாலும் நம்மோடு காலம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்றும் வாழ்கிறார். அதோடு மட்டுமல்ல, நம்மை வழிநடத்த, திடப்படுத்த தூய ஆவியாரை நமக்கு கொடையாக தந்திருக்கிறார். திருத்துதர் பணிகள் நூலில் கூறுவது போல, தூய ஆவியை பெற்ற பிறகு யூதேயா, கலிலேயா, சமாரியா பகுதிகளில் தூய ஆவியார் உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா, சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த சாட்சிய வாழ்வு வாழத்தான் தூய ஆவியார் நம்மை இன்று வழிநடத்துகிறார். இந்த தூய ஆவியார் நம்மை முதலில் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அதன் மூலமாக நாம் இடைவிடாது ஜெபிக்க, பவுலடிகளார் சொல்லுவது போல இடைவிடாது ஜெபிக்கவும், என்ன நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கவும் இந்த தூய ஆவியார் நம்மை தூண்டுகிறார். இந்த இடைவிடா ஜெபம் மனிதருக்கு இடைவெளி இல்லாமல் கடவுளின் அருள் வந்து பொழியப்பட வேண்டும் எனவும், அவர் செய்கின்ற எல்லா செயல்களிலும் ஒருவர் கடவுளின் அருள் இல்லாமல் எதையுமே செய்துவிட முடியாது என்பது திண்ணம். எனவே கடவுளின் அருள் ஒரு மனிதருக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. மேலும் கடவுளின் அருளுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாற்றில் செய்து வருகின்ற அரும்பெரும் செயல்கள் எல்லாவற்றிற்கும் தொடர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லவும் இந்த தூய ஆவியார் நம்மை அழைக்கிறார். இவ்வாறு ஒருவர் வாழ்நாளில் இடைவிடாது ஜெபிக்கவும் நன்றி சொல்லவும் அவர் செய்கின்ற போது விண்ணுலகத்தில் வாழுகின்ற இறைவன் நம்மோடு என்றென்றும் வாழ்கிறார். தினம் தினம் நாம் விண்ணகம் செல்ல, நாம் விண்ணகம் சென்று நம் இறைவனோடு நாம் வாழ, நம் பாவ விலங்கை
உடைத்தெறிய கிறிஸ்துவின் மன்னிப்பு அருட்சாதனத்தின் வழியாக அவற்றை பெறுவோமானால் நாம் கிறிஸ்துவின் கரங்களால் விண்ணகத்திற்கு இழுத்து செல்லப்படுவோம். இயேசுவோடு விண்ணகம் செல்வோம். ஜெபிப்போம். எங்கள் அன்புக்குரிய ஆண்டவரே, சிறைப்பட்ட கைதிகளை விண்ணகத்திற்கு கூட்டி செல்ல வந்த எங்கள் ஆண்டவரே, நீர் எங்கள் பாவ சிறை விலங்கை உடைத்து பரிசுகளை, மீட்பின் பரிசுகளை வழங்குகிறீர். உம்முடைய சாட்சிகளாக இவ்வுலகில் நாங்கள் வாழ எங்கள் துணையாளர் வழியாக எங்களை திடப்படுத்தும். உலகின் கடை எல்லை வரை உமது வார்த்தை சென்றிருக்கிறது. இன்று கிறிஸ்துவ சாட்சிய வாழ்வு மிக மிக அவசியம். நாங்கள் வாழுகின்ற சூழ்நிலையில் விசுவசிப்பதை, நாங்கள் வாசிக்கின்றதை விசுவசிக்கவும், விசுவசிப்பதை போதிக்கவும், போதிப்பதை வாழவும் தூய ஆவியார் வழியாக வாழ்நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, ஆமேன்.